ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு அனைத்து இயற்கை வளங்களும் கொண்ட நாடு அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீர்வளம், நிலவளம், அது போல் பார்த்தீங்கன்னா வானிலை, அது சரியான வானிலை கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்திரி நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தென்னாட்டில் கிடையாது, வடநாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது பாலைவனம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இந்தியா. பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு வளங்களும் இருக்க, மக்கள் வாழ்கிறதுக்கு முழுமையான தரம் கொண்ட ஒரு நாடு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இந்த பாலை பாலை அப்படிங்கிறது தென்னாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன் பாலை ஏன் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பாலை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் அதில் வந்து மக்களே வாழ முடியாது. அதாவது பாலை அப்படின்னா மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடம் தான் அந்த பாலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். பாலை அப்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பாலை வெறும் மண் மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு இயற்கை வளங்களும் இருக்காது, வெறும் மணலை வச்சு மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு டிபெண்ட் பண்ணி மக்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வர்றது தான் அந்த பாலை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பாலை நிலம் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடு எல்லாத்துக்கும் ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய நாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து பெருசாக வளர்ந்துட்டு வருது, இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் விளைவிக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு நாடப்பு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேல் அப்படிங்கிற நாடை நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த நாடை பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோ பேசியிருக்கேன், ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியத்துவம் வந்த வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு பாலைவன நாடு, அது குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது. அங்க குடிக்க தண்ணி வந்து எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்னா கடல் நீரை சுத்திகரிச்சு தான் அங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாப் கிளாஸ்ல இருந்து வளர்ந்துட்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இசையில வந்து பார்த்தீங்கன்னா பாலைவன நாடு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து ஒரு புது புது டெக்னிக்கல்ஸ், அதாவது தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து இந்த பயிர்களை விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா இசையில் அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரேல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன பூமி. அதுக்கேற்ற போல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மழையின் அளவு வந்து மிக குறைவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் வந்து கொஞ்சம் மழையின் அளவு அதிகமாக தான், தெற்கு பகுதி பார்த்தீங்கன்னா வந்து காய்ந்த நிலமாக தான் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜோர்டான் நதின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குது, அந்த நதியிலேருந்து வரக்கூடிய நீரை வந்து பார்த்தீங்கன்னா கலிலோ அப்படிங்கிற ஒரு ஏரியில வந்து சேவ் பண்றாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்காக கலிலோ அப்படிங்கிற ஏரி வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து 700 அடி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 700 அடிக்கு கீழே இருக்கு அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி 800 அடியாக மேலே கொண்டு வராங்க. ரிசர்வாயில சேர்த்து வச்சு, மேலே ஒரு ரிசர்வாயில சேர்த்து வச்சு அந்த நீரை பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலம் தெற்கு பகுதி மற்றும் மையப்பகுதி, அந்த நாட்டோட மையப்பகுதியிலேருந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க. அந்த நாட்டோட தெற்கு பகுதி பார்த்தீங்கன்னா காய்ந்த நில பகுதின்னு சொன்னேன். அதனால வந்து இந்த ஏரியிலேருந்து வரக்கூடிய நீரை வச்சு அவங்க சொட்டு நீர் பாசனம் மூலமா அவங்க விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. மாடுகளை வைத்து பால் ஏற்றுமதி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இசையில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அத்துணை பயன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் அவங்க உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் வறண்ட பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து பல டெக்னாலஜி யூஸ் பண்ணி இசையில் வளர்ந்தது பார்த்தீங்கன்னா உலக அளவுக்கு வந்து ஒரு வியப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இசையில் பயன்பட தொழில்நுட்பத்தையே பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கி இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலாம் கேட்டு வந்து மற்ற நாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த பாலைவனம் எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல வந்து இந்த பயிரிட்டா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசையில் இருக்க விஞ்ஞானிகள் தான், அதாவது விவசாய விஞ்ஞானிகள் தான் வந்து டாப் கிளாஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா நாடுகளை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்றுமதியில் வந்து இசையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொழில்நுட்பத்திலேருந்து பிரிந்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவு மழை பெஞ்சா கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து வீணாக்காமல் அதை சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு விவசாயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளையும் இவங்களை பற்றி வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டில் அவங்க பண்ணுற 75% விவசாயம் பார்த்தீங்கன்னா கழிவு நீரை வந்து சுத்திகரித்து தான் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நீரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பார்த்தா உலக நாடுகள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
அங்க விவசாயத்தின் மூலம் விளையக்கூடிய தாவரங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவு நீர் தேவையோ, அதாவது அதுக்கு வந்து தாவர விளையத்துக்கு வந்து 5 ml வாட்டர் தான் தேவை அப்படின்னா அந்த 5 ml வாட்டர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாட்டர் அதிகமா கொடுக்கறது இல்லை. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வாழையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து போயிட்டே இருக்கும், அது போய் அடுத்த கடைமடையில சேர வரையும் வந்து அந்த வாட்டர் போயிட்டே இருக்கும். ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா அது பாலை நிலம், நமக்கு வந்து தண்ணி கீழே போனாலும் நம்ம ஊத்து போட்டு எடுத்துக்கலாம், ஆனா அங்க வந்து அப்படி பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டான 5 ml வாட்டர் தேவை அந்த வாட்டரை மட்டும் கொடுத்துட்டு மீதி வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த தாவரங்களுக்கு மேல வந்து மால்ச்சிங் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை வந்து பிளாஸ்டிக்கால ஒரு ஷீட்டை வந்து வச்சு கவர் பண்றாங்க தாவரங்களை. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மால்ச்சிங் ஷீட் மூலியமா அந்த தாவரங்களுக்கு உறிஞ்சப்படும் நீர் வந்து ஆவியாகாம அவங்க வந்து பாத்துக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீரை வந்து அதிகமா செலவு செய்யாம சேமிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வாழப்பட்டாங்க அப்படின்னா அடுத்த வழி அதனால் நெல் போடுறாங்க, அது மாதிரி சுழற்சி முறையில் விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1948 70,000 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்த இந்த இஸ்ரேல் நாடானது இப்போ பார்த்தீங்கன்னா 460,000 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு உலக நாடுகளுக்கு மத்தியில் வந்து ஒரு வியக்க வைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா கோதுமை, சோளம், காய்கறிகள், பழங்கள் ஆகிய வந்து எல்லா விதமான பயிர்களை வந்து செஞ்சு இந்த பாலைவன நாடு வந்து ஒரு சாதனை படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா தக்காளி, வெள்ளரிக்காய், சோளம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், பேரிக்காய் ஆகிய காய்களையும் வந்து அவங்க வந்து பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம் ஆகிய சிட்ரஸ் அப்படின்னு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒயின் மற்றும் பருத்தி ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்னணியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லில்லி மரங்களை வந்து பயிரிடல வந்து இசையில் வந்து உலக நாடுகள் வந்து மிக டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தங்களோட இயற்கை விவசாயத்தை வந்து மீட்டெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசையல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியான ஒரு நிலம் கிடையாது, நீர்நிலை கிடையாது, சரியான மண் கிடையாது, விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் தங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு இந்தளவு ஒரு ஃபுல் ஃபார்மில் வந்து விவசாயத்துலேருந்து உலக நாடுகள் வியக்கிற அளவு முன்னேறிட்டு வந்து வந்துட்டு இருக்கு இஸ்ரேல். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்ப ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வேளாண்மையை வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஸ்ரேல் நோக்கி வந்து இந்தியா திரும்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விடல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மள இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது நம்மாழ்வார் ஐயா அவர்கள் சொன்ன வேளாண்மை நம்மாழ்வார் ஐயா அவர்கள் சொன்னபடி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே எந்த ஒரு நஞ்சு இல்லாமையும் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம விவசாயம் பண்ண முடியும். உயிர் உயிரிழந்து கிடக்கக்கூடிய நிலத்தை கூட நம்ம வந்து உயிர்ப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மாழ்வார் ஐயா அவரோட கூற்றாக தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஏன் இன்னொரு நாட்டை பத்து தொழில்நுட்ப ரீதியாக வந்து நம்ம விவசாயம் பண்ணுங்கிறது அவசியம் இல்லாது. என்ன எல்லாரும் வளர்ந்து போயிட்டு இருக்காங்கன்னு இப்போ வந்து நீ வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிச்சு தான் நம்ம நிலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போயிட்டு இருக்கு. அதனால் வந்து பூச்சி மருந்து நிப்பாட்டா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியதோடு இன்னும் நம்ம அதிக மகசூல் தரக்கூடிய இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா நஞ்சற்ற ஒரு உணவுப் பொருள் வந்து நம்ம சாப்பிட முடியும். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்லேருந்து பார்த்தீங்கன்னா 80% நஞ்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது தரமான உணவுப் பொருளை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோ இன்னும் கொஞ்சம் வெல் அண்ட் குட்டாக நம்ம வாழ முடியும். எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டு அரசாங்கம் இப்படிக்குனால தான் வந்து நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட்டுட்டு நம்மளால் வந்து இது நினச்சா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இறங்கினா நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு யுக்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவில் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க தொழில்நுட்பத்தை வந்து அந்த அரசாங்கம் அங்கீகரிக்குது. அதே போல் வந்து நம்ம கொடுக்குற வந்து இயற்கை விவசாயத்தை நம்ம அரசாங்கம் எந்த அளவு அங்கீகரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அங்கீகரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஆளை நம்ம அரசாங்கத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கனவாக இருக்கணும். அது நம்ம என்ன சொல்கிறோங்கிறத தான் கவர்மெண்ட் ஏற்றுக்கணுமே தவிர கவர்மெண்ட் சொல்கிறத வந்து மக்கள் ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த மக்களே இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களில் சொல்லணும்னு நினச்சா தான் இந்த வீடியோ பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வந்து எதை வந்து டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், சஜஷன் கொடுங்க, நான் வந்து அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ.